வணக்கம் பெரியார், நாத்திகம் மட்டும்தான் பேசினாரா? நான் இல்லை. பெரியார் வந்து எத்தனையோ பேசினார். அவருடைய எல்லா கொள்கைகளுக்கும் மூலம் என்னன்னா, ஒட்டுமொத்த மனித குலம் எந்த விதமான சுரண்டலும் இல்லாமல், இழிவும் இல்லாமல், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அது ஜாதி மதம் பால் இப்படி எந்த பேதங்களும் இல்லாமல், அந்த பேதங்களால் கற்பிக்கப்படும் இழிவும் இல்லாமல். இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க பாருங்க, எல்லோரும் இன்புற்றிருக்க, அதே போல் வந்து என்னது சமஸ்த லோகா சுகினோபவந்து, இந்த வெங்காயம்லாம் வந்து அது பெரியாருக்கு தான் பொருந்தும். பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு சின்ன புக்கு போட்டிருக்கார், அதை படித்து மெர்சல் ஆயிட்டேன். இதே வந்து இந்த மனு தர்மம் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து, பெண் என்பவள் சஞ்சலமானவள், அவள் எப்போ வேணால் ஊர் மேலே போயிடுவா, இப்படி தான் இருக்கும். பெரியார் நாத்திகத்தை பற்றி மட்டும் பேசலை, அவர் எல்லாத்தையும் பேசினார். அதாவது மனித குல மேன்மைக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே பேசினார். பெரியாருக்கும் கடவுளுக்கும் வந்து வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மீட்டிங்கில் பெரியார் பேசிகிட்டே இருக்கார், கடவுள் இல்லை அது இதுன்னு பேசிகிட்டே இருக்கார். அப்போ வந்து ஒரு அவா ரிப்போர்ட்டர் அவர் படக்குன்னு எந்திரிச்சு கேட்குறாரு, நாயக்கர்வால் கடவுள் இல்லை இல்லைங்கிறீங்களே, திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்துட்டா என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் ஒன்று. அதே போல் பெரியார் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் சொன்னாலும் நானே சொன்னாலும் அதை வந்து சிந்தித்துப்பார், உன் பகுத்தறிவால் ஆய்ந்துப்பார். பகுத்தறிவு ஒப்புக்கொண்டால் நான் சொன்னதை கூட அப்பதான் நீ ஏத்துக்கணும். அதான் வந்து பெரியார். அதே போல் பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அது எந்த வடிவில் வந்தாலும், அதாவது வந்து செருப்பை தூக்கி போட்டாலும் விமர்சனத்துக்கு அஞ்சியதில்லை. ஒன்று, முதல்ல வந்து இந்த பெரியாருடைய நாத்திகத்தை பார்த்துருவோம். பெரியார் வந்து ஏன் நாத்திகவாதத்தை முன்னெடுத்தார் அப்படின்னா, இப்போ பெரியாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒன்று தான், என்ன மனித குல மேன்மை. அதில் சமுதாயத்தில் வந்து சுரண்டல் இருக்கப்படாது, இழிவு இருக்கப்படாது, சமத்துவம் இருக்கணும். இதுதான் அவருடைய கான்செப்ட். இப்போ இதுக்கு விரோதமாக இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஜாதிய கட்டமைப்புகள். இந்த ஜாதிய கட்டமைப்புகளுக்கு மூலம் என்ன, வர்ணபேதம். வர்ணபேதத்துக்கு மூலம் என்ன, வேதம். வேதத்துக்கு மூலம் என்ன, கடவுள். இந்த கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் வந்து சாமியானா போடுவாங்க, போடும்போது சுற்று பக்கத்தில் நட்டுருப்பாங்க அம்மா, அது நீங்கள் எவ்வளோ ஆட்டினாலும் வேஸ்ட்டு தான், அது ஒரு பக்கம்தான் சரியா. சென்டரில் ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்பு ஆட்டி பிடிங்க ஆச்சுன்னா அப்படியே படுத்துக்க, அது மேலே வந்து பிள்ளைங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிக்கலாம். அதான் வந்து பெரியாருடைய வியூகம். ஒருவேளை அதாவது பெரியார் இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்திருந்தால், அவர் கனவு கண்ட அந்த பகுத்தறிவு சாம்ராஜ்யம், அவர் கனவு கண்ட அந்த இழிவுகள் சுரண்டலற்ற சமுதாயம் சாத்தியப்பட்டிருந்தால், அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்கலாம், அட பிக்காளி பயலோலா, நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னதே வந்து இந்த வேதம், மன தர்மம், வர்ணபேதம், இந்த ஜாதிய கட்டமைப்பு, இதையெல்லாம் தூள் பண்ணுறதுக்கு தான்டா, கடவுள் இருக்காரா, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தெர் இஸ் எ சான்ஸ். அது பெரியாருடைய நாத்திகம். பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னாரு, கடவுளை மறுத்தார். ஆனால் அவர் வந்து மனிதர்களை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன சொல்றார், கடவுளை மற மனிதனை நினை.
பொய்யால இந்த வேதம்லாம் என்ன சொல்றான், ஈஸ்வரோ மனுஷ்ய ரூபேனா அகம் பிரம்மஸ்மி, இவ்வளவு தானே. இங்க என்னடானா சித்தாந்தம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்கிறான் ஒரு மனிதன், தனி மனிதன். அந்த தனி மனிதனுடைய கேரக்டர், அவன் மக்களோடு எப்படி பழகுகிறான், சமுதாயத்தில் எப்படி ஊடாடுகிறான், இதை பொறுத்து தான் வந்து அந்த சித்தாந்தத்துக்கே மதிப்பு. இப்போ நாம் வந்து பார்க்குறோம் குன்றக்குடி அடிகளார், அவர் பழுத்த ஆன்மீகவாதி, அவர் வந்து சில விஷயங்களில் இறங்கி வேலை பார்க்குறார். அது மது ஒழிப்பாக இருக்கட்டும், கிராம பொருளாதாரமாக இருக்கட்டும், பெண் உரிமையாகட்டும், பெரியாருக்கும் அந்த கொள்கைகளெல்லாம் உடன்பாடு உண்டு, ரெண்டு பேரும் இணைந்து வேலை பார்க்கிறார்கள். இவர் வந்து அந்த மடத்துக்கு போகிறார், அதுனா ஆதீனமா, அந்த ஆதீனத்துக்கு போகிறார். போனது அங்கே வழக்கப்படி விபூதி வச்சிடறாரு அசிஸ்டண்ட்டு. குன்றக்குடி அடிகளார் பதறி போகிறார், பெரியார் வந்து பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், இது உங்கள் சம்பிரதாயம், உங்கள் இடத்துக்கு வந்துட்டேன், பரவாயில்ல. அதே போல் இந்த மேடைகள், ரெண்டு பேரும் ஒரே மேடையை ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கடவுள் வாழ்த்து போடுவாங்க மேடையில், கடவுள் வாழ்த்துக்கு தாத்தா எந்திரிச்சு நிற்பார். அது மேடை நாகரிகம். மனிதன் ஒரு சமூக பிராணி, சோஷியல் அனிமல். ஒரு மனுஷன் வந்து தனியாக உக்காந்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தையும் உரிக்க முடியாது, ஏன்னா வெங்காயத்தை பயிர் பண்ணுறவன் வேற, அதை விற்கிறவன் வேற, இப்படி நிறைய மேட்ரு இருக்குது. பெரியாரனுடைய நாத்திகம் வந்து அப்படிப்பட்டது. இந்த தியர்வாள், இவர் என்னமோ சோடா பாட்டில் வீச தெரியும், கல்லெறிய தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சந்தோஷம், இது களவும் கற்றுமற, பெரியவங்களே சொல்லி வச்சுருக்காங்க, தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் ஃபோன் மூலமாக வந்து எதையோ பேசுகிறார். பாவம் அந்த ஆங்கர் ஆகட்டும், பார்ட்டிசிபேட் பண்ண அய்யநாதன் ஆகட்டும், அவருக்கு சகாயம் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அய்யநாதன் வந்து சுவாமிகள் அப்படின்றார், கௌரவதியாக மறுவாதியாக. ஆங்கரும் வந்து அவரை நெறிமுறைப்படுத்துகிறார், நெறியாளர் அப்படின்னா என்ன, நெறி தவறி போகும்போது அதை நெறிக்குள்ளே கொண்டு வர்றது. ஜீயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருவாய் மலர்ந்தருளுதல் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு முட்டான வார்த்தை. என்னடானா, இந்து மதத்தை விமர்சிக்கக்கூடாது. ஆங்கர் மறுபடி மறுபடி கேட்குறாரு, நிந்திப்பது விமர்சிப்பது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, நீங்கள் விமர்சிக்கக்கூடாதுங்கிறீங்களா இல்லை நிந்திக்கக்கூடாதுங்கிறீங்களா? ஜீயர் வந்து ஒரே பிடியாக நிற்கிறார், விமர்சிக்கக்கூடாது. ஆட்டாங்க, நீங்கள் இந்த கலைஞருடைய மனோகரா படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ராஜா சொல்லுவார், இது அரச கட்டளை அப்படின்னு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவார், கடவுளின் கட்டளைக்கே காரணங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன நாத்திகம், நாத்திகம்னாலே வந்து இந்த அது என்ன சொல்கிறது, ஒரு பொது புத்தி என்னன்னா, ஐயோ இவன் கடவுளே இல்லைங்கிறான், ஒரு பெரிய அபிஷ்டுவாக இருப்பான் போல இருக்கு, பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான் போல இருக்கு, இப்படி ஒரு ஃபீல் வரும். பெரியார் வந்து அந்த ஈரோட்டு கோவில், அந்த கோவிலுக்கு வந்து சாகர வரைக்கும் வந்து தர்மகர்த்தாவாக இருந்தார். அந்த கோயில் நிலத்தை எவன்லாம் ஆட்டையை போட்டு எவன்லாம் வாடகை கொடுக்காம லீஸ் கொடுக்காம இருக்கானோ எல்லாரையும் கொட்டையை நசுக்கி கோயிலுக்கு வருமானத்தை வர வச்சு அந்த கோவில் மெயின்டெனன்ஸு, உற்சவம், வெங்காயம் எல்லாத்தையும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறது, தட் இஸ் பெரியார். இங்கே இந்த ஜீயர்வாள் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, விமர்சிக்கக்கூடாது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் இந்த படைப்பில் கடவுளையே விமர்சிக்கிறோம். இந்து மதம் அப்படிங்கிறாங்க, இது வந்து
பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததுன்னா கிடையாது கிடையாது, செல்லாது செல்லாது, எங்களது வந்து சனாதன மதம் அப்படின்னு. பேட்டன்ட்லேயே ப்ராப்ளம் இருக்கு. எப்படி பேட்டன்ட்லேயே ப்ராப்ளம் இருக்கு? பிரிட்டிஷ்காரன் கொடுத்த டெஃபினிஷன் என்னடான்னா, கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த பௌத்தம், ஜைனம், இதெல்லாம் இதை தவிர்த்து மற்றவெல்லாம் இந்து அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒன்றுது நாத்திகமோ ஆத்திகமோ, ஆனால் அது மனித குலத்துக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மைன்னா என்ன? பல்படி கொடுக்கறது, இலவச செருப்பு கொடுக்கறதா? அது கிடையாது. சுரண்டலையும் எந்த வகையிலான இழிவையும் ஒழிக்கக்கூடியதா இருக்கணும். அதான் வந்து மனித குலத்துக்கு நன்மை. அதை விட்டு போட்டு நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அடிக்கடி சொல்வது உண்டு, முதல்ல வந்து சுய கட்டுப்பாடு இருக்கணும். சுய கட்டுப்பாடு இருந்தால் புறக்கட்டுப்பாட்டுக்கு தேவையே கிடையாது, ஒன்று. அதே போல சுய விமர்சனம், சுய விமர்சனம் இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டா தான் அது வாழும். மாற்றம், மாற்றம் ஒன்றுதான், மாறாதது. அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ள பேசுங்கய்யா, என்னப்பா இது 2018 ஆயிடுச்சு, இன்னும் வந்து நாம் இந்த புராணம், மனு, அது என்னது, மனு அதர்மம், இந்த வர்ணம், இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதனால தான் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வந்து மதம் மாறி போயிடுறோம். இது ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், கூடி பேசுங்க. இப்போ ஒரு கொலைகேசு, ஒரு கொலைகேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொக்குக்கு ஒன்றே மதி மாதிரி என்னெல்லாம் திரிசமன் பண்ணீங்க, என்னெல்லாம் லாவிங் பண்ணீங்க. அதே போல் இப்போ அப்டேட் பண்ணுங்க. ஆஃப்டர்ஆல் ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணுறான். ஏன்னா ஓஎஸ் மாறிக்கிட்டே இருக்கு, ஓஎஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஓஎஸ்க்கு ஏத்தாப்புல சாஃப்ட்வேர் மாறணும், இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து வைரஸ் ஆயிரும். இங்கே நான் சொல்வதெல்லாம் ஒன்று, ஒன்று சித்தாந்தம், அது வலிமையானதாக இருக்க வேண்டும். அதை முன்னெடுப்பவன் மனித குல நன்மையை மட்டும் நாடுபவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய சித்தாந்தம் எவ்வளவு உயர்வானதா இருந்தாலும் சரி, இந்த குறைஞ்சபட்ச மனிதம், இந்த சோசியல் திங்கிங் அது இருக்கணும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜீயர், இந்த சுவாமிஜி இவங்கெல்லாம் வந்து மைனரா இருக்கும்போதே, அதாவது வந்து சிட்டுக்களாய் சிறகடிக்க வேண்டிய காலகட்டத்திலேயே இவங்களை கொண்டுட்டு போய் ஈரகோணம் கட்டி அதை மடத்துலையும் ஆசிரமத்திலையும் நொங்கு எடுத்துடுறாங்க போல. இது வந்து என்னடா ஆகுதுன்னா, இப்போ நம்ம சிம்பு மாதிரி தயாராகிடுறாங்க. இப்போ நம்ம சிம்பு கதை எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. அந்த சிம்பு இப்படி தயாரானதுக்கு காரணமே யாருன்னா, டிஆர் தான். ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், 4-5 வரைக்கும் தியானம், 5-6 யோகா, 6-7 டான்ஸு, 7-8 இங்கிலீஷ், 8-9 சம்ஸ்கிருதம். என்ன இதெல்லாம்? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அப்டேட் ஆகணும். அப்டேட் இல்லைன்னா எந்த சாஃப்ட்வேரும் வைரஸ் ஆயிரும். பெரியாருங்கிற ஆன்டி வைரஸ் அடித்து தூக்கிறோம். டேக் கேர், நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.